இந்த உலகத்தில் பல விதமான விவாதங்கள் எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது கணிதமாகட்டும், அறிவியலாகட்டும், ஆன்மீகமாகட்டும், எல்லா இடத்துலையுமே இந்த விவாதங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வேற்று கிரகங்கள் இருக்குது, அதில் தண்ணி இருக்கா இல்லையா, அப்புறம் வேற்று கிரகங்களில் மனிதர்கள் இருக்காங்களா இல்லையா, அதாவது ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையா, இந்த மாதிரி பல விதமான விவாதங்கள் எப்போவுமே நமக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் எப்போவுமே தீர்க்க முடியாத, உணர்ந்தால் மட்டுமே தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விவாதம் ஒன்று இருக்குங்க. அது என்னென்னா, கடவுள் இருக்காரா இல்லையா. இது நம்ம பல இடங்களில் பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து கடவுள் நம்பிக்கையோடு இருப்பாங்க, ஒரு சிலர் அந்த கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பல இடங்களில் பார்க்கலாம். ஆனால் இந்த விவாதங்களை பார்த்திங்கன்னா அதிகப்படியான சூடு பிடிக்கும். இந்த விவாதங்கள்னால் பல பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. இப்போது இந்த விவாதத்தை வச்சு ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். இப்போ இந்த நவீன காலத்தில் தான் அந்த கதை நடக்குது. அது என்னென்னா, ஒரு மனிதர் அவருடைய முடியெல்லாம் வெட்டுறதுக்காகவும் அவருடைய தாடியை ட்ரிம் பண்ணுறதுக்காகவும் அந்த முடி திருத்துவாங்க பார்த்திங்களா அந்த கடைக்கு போகிறாரு. அதாவது சலூன் கடைக்கு போகிறாரு. சலூன் கடைக்கு போகிறாரு. அங்கே நிறைய பேர் இருக்காங்க. பொறுமையாக இவரும் உட்காந்துருக்காரு. எல்லோருடைய வாய்ப்பும் முடிஞ்சதுக்கப்புறமா இவருக்கும் வாய்ப்பு கிடைக்கிது. இவர் போய் அந்த சேரில் உட்காடுறாரு. இப்போ அந்த சலூன் கடைக்காரர் எப்பவும் போல் இவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே அவருடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த சலூன் கடைக்காரர் பார்த்திங்கன்னா அவரும் பிரமாதமாக முடி வெட்டுவார். அவருடைய திறமைக்கு பல பேர் அங்கே தான் வருவாங்க. அதுவும் ஒரு சிலர்லாம் சின்ன வயசுலேருந்தே இவருக்கு வந்து ரொம்ப வாடிக்கையாக இங்கே மட்டும் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு திறமைசாலி. ஆனால் என்னென்னா, இந்த சலூன் கடைக்காரருக்கு கடவுள் மேலே அவ்வளோ நம்பிக்கை கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் கடவுள் அப்படிங்கிற ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு மனிதர். இப்போது இந்த கடைக்காரர் வந்து அந்த கஸ்டமர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி பேச்சு வகையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற அந்த விவாதம் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வருது. இப்போது அந்த கஸ்டமர் சொல்கிறாரு, கடவுள் இருக்கிறது உண்மைதான், அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது சொன்ன உடனே அந்த சலூன் கடைக்காரர் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் இல்லைங்க, கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லை, ஏதோ நீங்கள் வந்து மூட நம்பிக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் கடவுள் இருக்கிறது உண்மை அப்படின்னா ஏன் மக்கள் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க? இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க. நீங்கள் ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா எத்தனை பிச்சைக்காரர்களை பார்க்குறீங்க, எத்தனை ஏழைகளை பார்க்குறீங்க, எத்தனை சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் பிச்சை எடுக்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இந்த மாதிரி மக்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படி கடவுள் இருக்காருன்னு சொல்லலாம்? இப்போ கடவுள் இருக்கிறது உண்மை அப்படின்னா இத்தனை மக்கள் எதுக்கு கஷ்டப்படணும்? எல்லாருமே நல்லபடியாக வச்சுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சலூன் கடைக்காரர் காரசாரமாக விவாதம் பண்ணுறாரு. ஆனால் இந்த கேள்விகளுக்கு எதுக்குமே இந்த கஸ்டமர் வந்து பதில் சொல்லலை. ஏன்னா இவருக்கு தெரியும், இந்த விவாதம் அப்படியே கொஞ்சமாக வளர்ந்துச்சுன்னா அதிகப்படியாக பிரச்சனையில் போய் நின்றோம், ரொம்ப காரசாரமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதனால் அவர் எதுவுமே பேசலை, ரொம்ப அமைதியாக இருக்கார். இப்போ அவருக்கு செய்ய வேண்டிய அந்த முடி திருத்தம் அப்புறம் அந்த தாடி ட்ரிம் பண்ணுறது எல்லாமே முடிச்சுட்டு காசு கொடுத்துட்டு அங்கேருந்து வெளியில் வராரு. அவர் வெளியில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் ஒரு மனிதர் பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமான முடி, நீளமான தாடி வச்சுக்கிட்டு நடந்து போயிட்டுருக்காரு. அவர் பார்க்கவே ஒரு மாதிரி மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு மாதிரி தெரியுது. அந்த முடியெல்லாம் சேர்ந்து சேர்ந்து ஒரு மாதிரி ஜடை போட்ட மாதிரி இருக்குது. அதை பார்த்த உடனே திரும்ப வேக வேகமாக உள்ளே வராரு, கடைக்குள்ளே வராரு. வந்துட்டு சலூன் கடைக்காரர்கிட்ட சொல்கிறாரு, ஐயா நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த உலகத்தில் கடவுள் இல்லை அப்படின்ட்டு, அது உண்மைன்னா இந்த உலகத்தில் இந்த சலூன் கடைக்காரர்களுமே யாருமே கிடையாது, அதாவது இந்த முடி திருத்துபவர் இருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு இங்கே யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டு அந்த கடைக்காரருக்கு ஒன்றும் புரியலை, ஒரே குழப்பமாக இருக்குது. என்னங்க ஐயா சொல்கிறீங்க, இப்போ தானே நான் வந்து உங்களுக்கு முடி திருத்தம் பண்ணி கொடுத்தேன், நான் வந்து சலூன் கடை தானே வச்சுருக்கிறேன், நான் தான் இருக்கிறேன்ல, அப்படி எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அவரை கூட்டிகிட்டு வந்து அந்த மனிதரை காட்டுறாரு. ரோட்டில் ஒருத்தர் நடந்து போனார் பார்த்தீங்களா, அவரை காட்டுறாரு. காட்டிட்டு இங்கே பாருங்கள், இந்த உலகத்தில் சலூன் கடைக்காரர் அதாவது முடி திருத்துபவர்லாம் இருக்கிறது உண்மைன்னா ஏன் இந்த மாதிரி ஒரு மனிதர் வந்து இங்கே தாடி நீளமாகவும் முடியெல்லாம் நீளமாகவும் வச்சுக்கிட்டு இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காரு? அவரை வந்து அந்த முடியெல்லாம் திருத்தம் பண்ணி ஒரு நல்ல மனிதரை அவரை மாற்றிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. இந்த கேள்வி ஒரு மாதிரி வேடிக்கையாக தான் இருக்குது, ஆனாலுமே ஒரு ஆழமான இதில் கருத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சலூன் கடைக்காரர் புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்கிறாரு, அது எப்படிங்க ஐயா, இப்போ நீங்கள் எனக்கு என்னை தேடி வந்தீங்க, வந்ததுனால நான் வந்து உங்களுடைய முடியெல்லாம் திருத்தம் பண்ணி உங்களுக்கு வந்து சரி பண்ணி உங்களை ஒரு அழகான மனிதராக மாற்றிட்டேன்,
ஆனால் அந்த மனிதர் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ரோட்டில் போகிறாரு பார்த்தீங்களா, அவர் என்னை தேடி வரவே இல்லையே, என் கடைக்கு வந்தால் தானே நான் அவர் வந்து அவரை சரி பண்ண முடியும், அவருக்கான வேலைகளை செஞ்சு தர முடியும், வராத ஒரு மனிதருக்கு நான் எப்படி எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சலூன் கடைக்காரர் சொல்கிறாரு. இப்போ சொன்ன உடனே இப்போ அந்த கஸ்டமர் வந்து பதில் சொல்கிறாரு, என்னென்னா ஐயா இதே போல தான், இப்போ கடவுள் இருக்காரு அப்படின்னு நம்பி கடவுள்கிட்ட யாரெல்லாம் சரணடைகிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் நன்மை தான் பயப்பார், ஆனால் பல மனிதர்கள் அப்படி யாருமே நம்புறது கிடையாது, அவர்கிட்ட போகிறதே கிடையாது, அப்படி இருக்கும்போது அவர் எப்படி எல்லாருக்குமே நன்மை பயப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த கேள்விக்கு சலூன் கடைக்காரர்கிட்ட எந்த ஒரு பதிலுமே இல்லை, அவருமே ரொம்ப அமைதியாகிடுறாரு. இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க, நாம் இந்த விவாதத்துக்கு எப்பயும் போக வேண்டாம் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்ட்டு. உண்மையிலே கடவுள் இருக்காரு நம்புகிறவங்க அந்த நம்பிக்கையில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, கடவுள் இல்லை அப்படின்னு நம்புகிறவங்க அவங்களுக்குன்னு ஒரு சில நம்பிக்கைகள் இருக்குது, அவங்க இந்த அன்பு தான் மெயினான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்பிக்கிட்டு அதன்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த விவாதங்களே தேவையில்லாத ஒரு விஷயம், கடவுள் இருக்காரு இல்லை அது வந்து அப்பாற்பட்ட விஷயம், ஆனால் எல்லா மனிதர்களுக்குமே அன்பு செலுத்துங்க, அதை மட்டும் ஒரு பிரதானமான ஒரு வேலையை நம்ம செஞ்சால் போதும் எல்லா மனிதர்களுமே வாழக்கூடிய ஒரு அன்பான ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.